Hi friends, welcome back to our channel Yadvi Beauty World. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Korean face pack versus Indian face pack தான் பார்க்க போறோம். இதுல எது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம லைவ் ரிசல்ட்ல பார்க்க போறோம். இது பேக் போடும்போது காமெடியா இருக்குல்ல, வீடியோவை ஃபுல்லா பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் என்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொரியன் ஃபேஸ் பேக் விசஸ் இந்தியன் ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு பவல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ சேம் சைஸில் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பேக்கில் வந்து மீதி ஆகிறத வந்து நம்ம பிஃபோர் பாத் வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்டாக போகிறதுல முதல்ல நான் செய்ய போகிற ஃபேஸ் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரியன் ஃபேஸ் பேக் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது ஒரு டைமுக்கான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அடுத்து நான் சாதம் வடித்தா கஞ்சி வந்து இந்த மாதிரி முன்னாடி நாள் இருந்தாலும் சரி, இல்லை அப்போவே வடித்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டுட்டிங்கனாலும் சரி இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்து வந்துடும். அதை வந்துட்டு இந்த அரிசி மாவோடு சேர்ந்து நான் கலந்துக்கிறேன். அடுத்து வந்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அப்போ தான் ஃபேஸில் போடும் போது அந்த ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னை வந்து இது நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து நான் சேர்க்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால். பால் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் காய்ச்சினா பால் காய்ச்சாத பால் எது வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு டைமுக்கே அது போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொரியன் ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நான் அடுத்து செய்ய போகிறது இந்தியன் ஃபேஸ் பேக் தான். அதுக்கு வந்து முல்தானி மட்டி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்துட்டு இதில் வந்து மஞ்சள் வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா கடலை மாவு, அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த பேக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கான ஃபேஸ் பேக் அளவு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன், தண்ணி இல்லாமல் வேறு ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். அது என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்து வந்து நான் சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் வந்து இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ முல்தானி மட்டி, மஞ்சள், அதுக்கப்புறம் கடலை மாவு, ரோஸ் வாட்டர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு ஒயிட்டனிங், ஃபேஸ் ஒயிட்டனிங் தரக்கூடிய ஃபேஸ் பேக் தான். இது இந்த ரெண்டு பேக்குமே கொரியன் ஃபேஸ் பேக் அண்ட் இந்தியன் ஃபேஸ் பேக் இது ரெண்டுத்துமே நான் ஒரே வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு வீடியோ எண்டில் காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் எதுவும் வராது. ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க இல்லை ஸ்கின் இரிட்டேஷன் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இது யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் வந்து அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எந்த அலர்ஜியும் இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபேஸில் வந்து நான் டிவைட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து போட போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரியன் ஃபேஸ் பேக் தான் நான் ஒன் சைடு போட போகிறேன். ஸோ கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது. நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் நான் கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் அரிசி மாவு வேணால் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி முகத்துலேயே பாதி கோடு போட்டு நான் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ப்ரஷ்ஷை எங்கே வச்சேன் தெரியல, கையிலேயே நான் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த முல்தானி மட்டி, மஞ்சள், அப்புறம் கடலை மாவு, அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் இதை போட்ட இந்தியன் ஃபேஸ் பேக் தான் பார்க்க. நான் போட்டு காமிக்கிற ரெண்டு ஃபேஸ் பேக்குமே ரெகுலராக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். வீக்லி 2 or 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். இதை நைட்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். நைட்டில் போட்டுட்டு நீங்கள் காலையில் எழுந்து வாஷ் பண்ணும் போது உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்கும், சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரெண்டுத்தில் எது நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இல்லை ரெண்டுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறீங்கனாலுமே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து ஒயிட்டனிங் கண்டிப்பாக கொடுக்கும். பேக்கை வந்துட்டு நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அப்ளை பண்ணி முடித்து 20 மினிட்ஸ் கழித்து நார்மல் வாட்டரை வச்சு ஒரு ஸ்பாஞ்செல்லாம் தொடச்சி எடுக்கிறேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஃபேஸ் வாஷ் வந்து நார்மல் வாட்டரில் டேப் வாட்டரில் போய் நீங்கள் கழுவிக்கலாம். நான் வந்து வீடியோக்காக உங்களுக்கு இந்த மாதிரி தொடச்சி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ஃபேஸ் பேக்குமே சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இதில் எது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொரியன் ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக ஒயிட்டாக நம்மளுக்கு பார்க்க முடியுது. ஸோ அதை வந்து சீக்கிரம் ரிசல்ட் கொடுத்துருது. நம்ம இந்தியன் ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது, ஆனால் வந்துட்டு அந்தளவுக்கு பிரைட்டாக தெரியல. ஸோ எனக்கு கொரியன் ஃபேஸ் பேக் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.